தங்கமணி நீங்க இன்டர்வியூ போனீங்க. இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூ ஹாவ் டு கீப் யுவர் செல்ஃப் ஸ்டேபிள். நம்ம ஒன்ஸ் அங்கே வந்துட்டு இன்டர்வியூவில் ஸ்டேபிளாக இல்லைனாலே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்ம மார்க் குறைய ஆரம்பிச்சிடும். நான் என்னோட பர்சனல் நான் என்ன இன்டர்வியூவில் என்ன ஃபேஸ் பண்ணேன்னு சொல்கிறேன். நான் இன்டர்வியூ அப்போ போக்கில் நான் 5 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட், வாமிட்டிங், கிடினஸ் எனக்கு எல்லாமே இருந்துச்சு. அந்த இன்டர்வியூவில் ஒரு பேட்ச் பேட்சாக அனுப்புவாங்க, அதில் லாஸ்ட் ஆள் நான். நமக்கு முன்னாடி போயிட்டு போயிட்டு வருவாங்கல்ல, என்ன கேட்டாங்க என்ன கேட்டாங்க, கடைசி வரைக்கும் எனக்குள்ளார அந்த பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம போயிட்டு வந்துட்டா நமக்குள்ளார இருக்க அந்த பயம் போயிடும். பட் செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து இப்படி ஒரு ஒருத்தவங்களும் போயிட்டு போயிட்டு வரக்குள்ள உள்ள ஒரு ஒருத்தவங்களுக்கு அரை மணி நேரம் இன்டர்வியூ நடக்கும். அப்போ வெளியில் இருக்கவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆல்ரெடி ஹார்மோனல் இம்பேலன்ஸு, வாமிட்டிங் ஒரு பக்கம், இதில் இந்த பயம் வேற. உள்ள போன உடனே ஒரு லேடி என்ன கேட்டாங்க, அத்தாரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி மேனேஜ்மெண்ட் டிஃபைன் பண்ணுமானாங்க. இது எப்படி டிஃபைன் பண்றது எனக்கு தெரியவே தெரியாது. அது நம்ம அட்டெம்ட் போட்டா அவங்க ஒரு நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க பாருங்க. அதுல என்னோட கான்ஃபிடன்ஸ் அப்படியே பிரேக் ஆயிடுச்சு, என்னால அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொருத்தர் சிங்கொருத்தர் இருந்தாரு, அவர் என்ன லெட் மீ ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன அப்படியே பேசிஃபை பண்ணி கொண்டு வந்துட்டார். அப்போ தண்ணியெல்லாம் தண்ணி கேட்டு வாங்கி குடிச்சு நான் அப்புறம் என்னை ஸ்டேபிள் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் நல்லா பண்ணி முடிச்சிட்டேன். அட் லாஸ்ட் நான் எழுந்து வரைக்குள்ள அந்த லேடிக்கிட்டையும் நான் ஸ்மைலிங் ஃபேஸோட தேங்க்யூ மேடம்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த அதே போல் நம்மளை நம்ம ஸ்டேபிள் பண்ணிக்க பழகிக்கணும். கண்டிப்பாக ஆல் ஸ்ட்ரெஸ் எனக்கு அப்போ ஹார்மோனல் இம்பேலன்ஸு, மசக்கு ஒரு பக்கம், அதோட வந்துட்டு முன்னாடி எனக்கு முன்னாடி போயிட்டு போயிட்டு கடைசி ஆளுன்றப்ப நம்ம மனநிலை இன்னும் ரொம்ப குறைஞ்சி போயிருக்கும். நான் உள்ள போக்கிலவே ரொம்ப டயர்டாக தான் போனேன். நான் இன்டர்வியூ முடிச்சு வரக்குள்ள சாயங்காலம் 5:30 நான் உள்ளே போனது 1:00 உள்ளே போயிட்டு அந்த இதெல்லாம் குலுக்கி போட்டு 1, 2, 3 போட்டு நீங்கள் அங்கே போங்க இங்கே போங்க. இதில் வேற உள்ள பேனலில் இருக்கவங்களுக்குலாம் பவுலில் ஏதோ போவோம், ஃப்ரூட்ஸ் போவோம், கர்ட் ரைஸ் போவோம், நமக்கு தண்ணி கூட கிடைக்காது அந்த இடத்துல. ஸோ தோல்வி மன எது எதிர்கொள்றதுக்கும் நமக்கு மென்டல் ஸ்டெபிலிட்டி முக்கியம். டில் ரிசல்ட் வரைக்குமே நம்ம வந்து அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் யோகா அந்த மாதிரி பண்ணி உங்களை ஸ்டேபிளாக வச்சுக்கோங்க. பிடிச்ச மியூசிக் கேளுங்க. நான் பாட்டு கேட்டிருக்கேன். படிக்கிறதுக்கான டைம் வந்துட்டு ஆஃப்டர்நூன் டைம், மார்னிங் டைம். நீங்கள் 3 மணிக்கு எழுந்துறீங்க, 4 மணிக்கு எழுந்துறீங்க, 5 மணிக்கு எழுந்துறீங்க, ஈவன் 6 மணி கூட எழுந்துறீங்க, 7 மணி கூட எழுந்துறீங்க. எழுந்தீங்கன்னா எழுந்தருடனே ஒரு 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் படிக்கிறதுக்காக மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏர்லி மார்னிங் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். எழுந்த உடனே எப்போ பெட்லேருந்து எழுந்திருக்கிறீங்களோ அப்போ படித்து நோட்ஸ் எடுங்க, கண்டிப்பாக உங்கள் மனசில் நிற்கும். நான் ப்ரிலிமினரிக்கு எடுத்த நோட்ஸ் இன்னமும் வச்சுருக்கேன். நானே கைப்பட நோட்ஸ் எடுப்பேன். எக்ஸாம் போக்குள்ள இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா படிக்கிறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் கலர் கலர் பென்னெல்லாம் போட்டு வைப்பேன். நான் போய் ப்ரிலிமினரி எக்ஸாமில் உட்காரக்குள்ள நான் அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணது எனக்கு ரைட் ஆன்சரை சூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணிச்சோ இல்லையோ, ராங் ஆன்சரை எலிமினேட் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு.